ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொஹாஸ் சேனல். மொஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ அதுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணிவிட்டு நிறைய வந்து வெளியிலேயே அடைஞ்சிட்ருப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, டெல்லியில் நான் எங்கெங்கே ஷாப்பிங்க்கு போகிறேன், அதுவும் இல்லாமல் வேறு எங்கே ஃபுட்டுலாம் கிடைக்கும், நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டுலாம் கிடைக்கும் அப்படிங்கிற இடம் தான் இப்போ பார்க்கலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த பிளேஸ் வந்து கனாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த டெல்லி அப்படின்னே சொல்லலாம். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 9th எக்ஸ்பென்சிவ் ஆஃபீஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே 9th பிளேஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதோடைய ரெண்டெல்லாம் ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான பில்டிங்கு. அங்கே காட்டுறது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாகு. இந்த நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கடை வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சாப்பாட்டு கடை. நான் இதுக்குள்ளே ஏற்கனவே நான் வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்ருக்கேன். நம்ம வீட்டு ஃபுட்டு மாதிரியே இருக்கும். இது பார்க்குறது வந்து நல்லியோட கடை. ஸோ நல்லியோட ஒரே ஒரு ஷாப் தான் அங்கே இருக்குது. ஸோ சவுத் இண்டியன் நம்மளுடைய சாரீஸ்லாம் அங்கே கிடைக்கும். அடுத்தது வந்து சரவண பவன். ஸோ சரவண பவனுக்கு எதுக்காக போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான ஷாப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரவண பவன் ஃபுட்டு. நம்ம சென்னையில் இருந்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் சரவண பவன் வந்து அது வந்து எப்படி ஒரு குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். ஸோ இங்கே டெல்லியில் வந்து சரவண பவன் இந்த பிரான்ச் பார்த்திங்கன்னா எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும். கீழே ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக க்ரௌட் இருந்ததுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். அங்கே மெயினாக வந்து ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சரவண பவனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் வந்து அந்த ஃபுல் தாலி இருக்கு இல்லையா, ஃபுல் பிளேட்டை, நம்ம சவுத் இண்டியன் பிளேட்டை. ஸோ அதுதான் வந்து அவர் எப்போவுமே வந்து ஆர்டர் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி அவர் ஆர்டர் பண்ணார், நான் வந்து தேடிட்டுருந்தேன். ஸோ ஏதாவது வந்து லைட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு ஐடியாவில் வந்து சரி வேறு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரவண பவன் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க வந்து இங்கே டெல்லியோட இந்த பிரான்ச்சை வந்து மூட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லி பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் நீங்கள் சரவண பவனை வந்து என்ஜாய் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சவுத் ஃபுட்டுக்கு வந்து அடையார் ஆனந்த பவன் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபுல் மீல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மினி மீல்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்து தயிர் சாதம், நம்ம புளி சாதம் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா. இதுதான் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சாப்பாடாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மில்க் ஷேக் குடித்தேன். அதோட என்னுடைய ஃபுட் பாட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டு அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங்க்கு தேவையான எனர்ஜியெல்லாம் ஏற்றணும் இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி ஏற்றுறதுக்காக தான் ஃபுல்லாக சரவண பவனுக்கு போய் ஃபுல்லாக எனர்ஜி ஏற்றியாச்சு. ஸோ அடுத்து வந்து தீபாவளிக்காக நிறைய வந்து இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா. இது பாலிகா பசார் அப்படிங்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. இதெல்லாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். என்னுடைய க்ரோ எங்கர் வித் மஹா சேனலில் வந்து கண்டிப்பாக அதை வந்து என்னென்ன இயரிங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப அழகான ட்ரெண்டிங்கான நிறைய இயரிங்ஸ் கிடச்சிதுங்க. எல்லாமே அரவுண்ட் 150-300 ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சூப்பரான இயரிங்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ நம்ம அடுத்து போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காதி. ஸோ காதி பார்த்திங்கன்னா இதுவும் அந்த டெல்லியில் இருக்கிற அந்த கனெக்ட் பிளேஸில் தான் இருக்குது. காதியோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காதிங்கிற கான்செப்டே வந்து நம்ம மகாத்மா காந்தி தான் கொண்டு வந்தார். ஸோ அவர் இந்த உள்ளே போனோடனே இந்த மயில் இருந்தது. ஸோ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என்னுடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சன் அண்ட் வந்து மயில், இது ரெண்டுமே வந்து நான் எந்த இடத்துல இருந்தாலும் இது ரெண்டையுமே வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அது என்னன்னு தெரியாது, எனக்கு மயில் வந்து ரொம்ப ஃபேவரட். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் ரிடக்ஷன் ஃபுட்டு, அதாவது இந்த தானியங்கள் இப்போலாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி முளை கட்டிய தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸ்ன்னு சொல்கிறது, அதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்தது. நான் என்னென்ன பொருட்கள் வந்து காதியில் வந்து வாங்கினேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னோடய காதி பர்ச்சேசிங் அதாவது ஷாப்பிங் வீடியோ போய் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள், பியூட்டி ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டடான பொருட்கள்லாம் நாங்கள் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போய் நம்ம சேனல்லே ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வந்து இந்த டவாருக்கு பார்த்தீங்களா, அந்த களிமண்ணில் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது வந்து நிறைய இடத்துல வந்து டூப்ளிகேட்டாக கிடைக்குது. ரீசெண்டாக பார்த்தேன் நான், அது வந்து யூஸ் வாங்குகிறாங்க ஆனால் அது யூஸ் பண்ணவே முடியாத மாதிரிக்கு போட்டு அடுப்பில் வச்சு அதுக்கப்புறமே உடஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை நம்ம வந்து ட்ரை பண்ண, எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த கிளேயில் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நான் வாங்கிட்டேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு
யாராவது வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணுனீங்க, இதில் வந்து எப்படி நல்லா வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ நான் இன்னும் ட்ரை பண்ணலை, வாங்கினதுலேருந்து இனிமேல் தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஹனீஸ் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா தேனில் வந்து ஜிஞ்சர், அதில் வந்து கார்லிக் போட்டது ஹனி, அதுக்கப்புறம் ஹிமாலயஸ் ஹனி, அதுக்கப்புறம் வந்து ஆரவல்லி ஹனி, இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் எங்கெங்கேயோ இருந்த ரீஜன்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. காதி அப்படிங்கிறதுக்காக தனியாக இந்த ஹனி தான் நான் வாங்கினேன். இந்த சைடில் ஒரு மூடி மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, துணி மாதிரி வச்சு கட்டியிருக்காங்களே. காதி ப்ராடக்ட்ஸ்னாவே பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் ஆயுர்வேதிக், அது இல்லாமல் ஹேண்ட்மேடாக நிறைய இருக்கும். முக்கியமாக ஹெர்பல் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. பாரஃபின் ஃப்ரீ உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இங்கே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சிலருங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் வந்து ட்ரையல் பர்பஸ்க்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு, ஹேர் ஆயில்ஸு, மாய்ஸ்சரைஸு, ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பூஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன ட்ரெண்டிங்னு சொல்கிறீங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், நார்த்தில் வந்து காதி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து கெமிக்கல் ஃப்ரீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் நினைக்கிறேன். அதுக்காக அன்றைக்கி வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு, அதாவது ஃபாரினர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து நாங்கள் இந்திய பொருள்களை தான் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் வந்து இந்த காதியோட ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. காதியை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாகே வந்து நம்ம காதியிலேருந்து கொடுக்குற அந்த காட்டன் அந்த மெட்டீரியல் வச்சு தான் வந்து அவங்க இந்த ஃப்ளாகே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுக்கு மேலே ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸில் நிறைய ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. நான் மெயினாக வந்து அந்த குரங்கு பொம்மை பார்த்தேன். எனக்கு அந்த மூணு பொம்மை இருக்கும் இல்லையா குரங்கு பொம்மை, அது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது தேடி பார்த்தேன், அது வந்து எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக நான் ரெண்டு மூடம் வாங்கியிருக்கேன், அது எல்லாமே வந்து உடஞ்சிருக்கேன். ஸோ அது வந்து எங்கேயாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு, நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு, நிறைய க்ளோத் செக்ஷனில் வந்து நிறைய, அதாவது வெறும் இந்த ரன்னிங் மெட்டீரியலில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் டெல்லியில் இருந்தால் கண்டிப்பாக காதிக்கு போங்க, ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இயரிங் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கு நிறைய பவளம், முத்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் கூட அந்த காதியில் வந்து நிறைய இருந்தது. ஸோ இதிலெல்லாம் இந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இந்த இதெல்லாம் வந்து நிறைய அந்த டைமில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் குறை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால இப்போ கூட டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். காதியை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நாங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தது அந்த கடைக்கு. ஆனால் வந்து இப்போது நேச்சுரலாகவே எனக்கு அந்த கடைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ எனக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு தடவை நம்ம காதிலையும் போயிட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு ஆசை வந்திருக்குன்னே சொல்லி சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாம் ஹேண்ட்மேடாக பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய எஃபெக்டிவ்னஸ்ஸே வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து கையிலேயே செஞ்சு தான் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து 100% ஷூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மஹாபி பாசிட்டிவ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எழுத்திடுங்க, ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ்.